हेलो फ्रेंड्स, இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி முட்டகோஸ் பால் கறி, ஒரு சூப்பரான சைட் டிஷ். வாங்க நாம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம், வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு முனிஸ்ரீ சௌராஷ்டிரா ஹோம் குக்கிங். இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வந்து குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ பெல் ஐகானை கிடைக்காம மறக்காமல் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முட்டைக்கோஸ் வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து பாயில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நார்மலாக பேனில் கூட நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து குக்கரில் பண்ணுறேன். கொஞ்சோண்டு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு குக்கர் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸில் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா வெந்துடும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு எடுத்துக்கோங்க, 2 சில்லு அளவுக்கு. அப்புறம் சீரகம் கொஞ்சோண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம். இதை ஒரு 3 பேர் அளவுக்கு பண்ணுறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாரில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம், ஸோ இதெல்லாமே வந்து நம்ம நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி. ஸோ இதில் மசாலாக்காண்டி கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க, ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் வத்தல், ஒன்று. அப்புறம் இந்த முட்டைக்கோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டாக. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம், லைட்டாக கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால் வந்து இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக நல்லா சுண்ட காயிற வரைக்கும் நல்லா வந்து பிரட்டிகிட்டே இருங்க. ஸோ கரெக்டாக வந்து கரெக்டான கண்டென்ஸ் வர வரைக்கும், அந்த பச்சை வடை ஃபுல்லாக போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து பிரட்டிகிட்டே இருங்க. ஸோ இந்த வந்து திக்னஸ் கொஞ்சம் இன்னும் நல்லா கட்டியாக கொஞ்சம் மாறிடும். நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு அப்படியே வச்சுருங்க. 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு எடுத்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்ல பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. ஒரு ஈஸியான ரெசிபி இது. ஸோ ஈஸியாக வந்து முட்டைக்கோஸ் பால் கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.